தற்போதைய அண்மைச் செய்தி, சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடைபெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தமக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு மீதான விசாரணை நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்பு நடைபெற்று கடந்த திங்கட்கிழமை இந்த வழக்கினுடைய தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான வாதத்தின் போது செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை தாங்கள் மெரிட் அடிப்படையில் வாதிடப் போவதில்லை, செந்தில் பாலாஜியினுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும், ஏனென்றால் அறுவை சிகிச்சை செய்த பின்னர் அவரது உடல்நிலை முழுமையாக குணமடையவில்லை. அது மட்டுமல்லாமல் சமீபத்தில் அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரது உடல்நிலை தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அந்த உடல்நிலையை கருத்தில் கொண்டு மனிதாபிமான அடிப்படையில் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. அவர் ஜாமீன் வழங்கப்படும் பட்சத்தில் அவர் சாட்சிகளை கலைக்க மாட்டார், சாட்சிகளை கலைப்பதற்கான முயற்சிகள் கூட ஈடுபட மாட்டார். எனவே ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அமலாக்கம் பொறுத்தவரை கூடாது. அவரது உடல்நிலை சீராக இருக்கிறது, அவரது உடலுக்கு எந்த ஆபத்தும் அவரது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கை இன்றைய தீர்ப்பளித்திருக்கக்கூடிய நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். அதற்காக அவர் பல்வேறு காரணங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய உடல்நிலை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த மருத்துவ அறிக்கை என்பது அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அந்த மருத்துவ அறிக்கையை காரணமாக வைத்து அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு அடிப்படை முகாந்திரம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய கடந்த கால நடவடிக்கைகளும் ஜாமீன் வழங்குவதற்கு எதிராக இருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வருமான வரித்துறை சோதனையின் பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டதும் அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கான ஜாமீன் மறுத்ததற்கான ஒரு காரணமாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே போல அவரனுடைய சகோதரர் அசோக்குமார் தலைமறைவாக இருப்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுத்திருக்கிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஏற்கனவே இரண்டு முறை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவும் தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. தற்போதைய நிலையில் நீதிபதி சொன்ன மூன்று காரணங்கள் என்னவென்றால் மருத்துவ அறிக்கை என்று ஏற்றுக்கொள்ளப்படியாக இல்லை. அதே போல அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அளவு இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரும் பொழுது அவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் குறிப்பாக வருமான வரித்துறை அதிகாரிகளை ஆக்கியதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் தலைமுறை இருப்பது இந்த மூன்று காரணங்களையும் அடிப்படையில் கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஜாமீன் கோரி அமைச்சர் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தரப்பிலிருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? மதி, ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இரண்டு முறை மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து மூன்றாவது முறையாக அங்கேயே ஜாமீன் மனு தாக்கல் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி தரப்பில் நாடப்பட்டது. அந்த மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டு இருப்பதன் காரணமாக ஒன்று இங்கேயே மீண்டும் ஜாமீன் மனு போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லை என்றால் அந்த முயற்சி அவர்கள் தொடர விரும்பவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் அடுத்ததாக அவர்கள் மனு தாக்கல் செய்யலாம். அது உடனடியாக இந்த நகலினுடைய இந்த உத்தரவினுடைய நகல் வந்த பின்னர் அதனை அதில் விரிவான காரணங்கள் கூறப்பட்டிருக்கும். அதனை வைத்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். அல்லது இங்கேயே ஒரு 15 நாட்கள் அல்லது ஒரு வாரம் பொறுத்து சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்று சொல்வார்கள். அந்த சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னவென்றால் கடந்த முறை மனு தாக்கல் செய்யும் பொழுது அவர்கள் என்ன காரணத்திற்காக மனு தாக்கல் செய்திருந்தார்களோ அந்த கால சூழல் தற்பொழுது மாறி இருக்கிறது. எனவே கடந்த முறை மனு தாக்கலுக்கும் இந்த முறை மனு தாக்கலுக்கும் கால சூழல் மாறி இருக்கிறது. எனவே இந்த முறை இந்த காரணங்களுக்காக ஜாமீன் வழங்க வேண்டும் என்று மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யலாம். இல்லை என்றால் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு இருக்கிறது. தற்பொழுது இரண்டு சட்ட வாய்ப்புகள் அவர்களுக்கு முன்பு இருக்கின்றன.
வந்து மீண்டும் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்யலாம் அல்லது உச்சநீதிமன்றத்தை நாடலாம். இரண்டு சட்ட வாய்ப்புகளும் அவர்களுக்கு முன் இருக்கின்றன. எந்த முடிவாக இருந்தாலும் அவர்கள் உத்தரவு நகலை தீர ஆராய்ந்து படித்து பார்த்த பின்னரே அவர்கள் தரப்பில் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.